ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது நெஞ்சமெல்லாம் காதல் எபிசோட் நம்பர் நைன்டீனில் பார்ட் டூ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ரெண்டத்தையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அதில் வேறு எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ போன பாட்டில் அகிலம்மா வந்து கிரிஜா கிட்ட பசங்களை பற்றி இப்போவே கமிட்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன கமிட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வாங்க அகிலா கிரிஜா அடித்த உடனே கௌதம் கோ வந்து ஆண்டி யூ க்ராசிங் எலிமிட்ஸ் நீங்கள் எப்படி அம்மாவை வடிக்கலாம் அவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அந்த பார்வதிக்கு அப்பா அம்மா இருந்த இருந்திருந்தால் இந்நேரம் உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்க தானே ஷாம் கௌதம் உங்கள் அம்மாவுக்கு விழுந்த அடி உனக்கு விழுறதுக்கு முன்னாடி லீவ் திஸ் ரைட் ரைட்னா கௌதம் போகிறேன் ஆனால் நீங்கள் என் அம்மாவும் அம்மாவை படுத்துனதுக்கு நான் இந்த பார்வதியை பழி வாங்குறேன் அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே அவனுக்கும் ஒரு அடி விழுது உடனே அவி அப்போவே என் அண்ணார் சொ அப்போவே என் அண்ணன் சொன்னார்ல கிளம்பி நீ பெருசாக வில்லன் ரேஜுக்கு டைலாக் விட்டால் சும்மா இருப்பாரா நம்ம கௌதம அடித்தது ஆதி தான் ஆதி இதுக்கு மேலே நீ இங்கே நின்ன உயிரோடையே போக மாட்டேன் உடனே கிரிஜா கௌதமை பிடிச்சிட்டு வாடா போகலாம் அப்படின்னு அகிலாமையும் ஆதியும் முறைச்சிட்டே போய்ட்றாங்க பார்வை கண் கலங்கிட்டே நிற்கிறான் அகிலாமா போய் பார்வை தொட்டு பட்டுமா அவங்க சொன்ன மாதிரி நீயும் என்ன தப்பாக நினச்சிடாதடா பாரோ ஷாக்கா ப்ளீஸ் அத்தம்மா இதை மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா அப்பா இல்லாத கூட இல்லாமல் என்னை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க கிடக்குறாங்க எனக்கு எப்போவும் என் அத்தம்மா எது செஞ்சாலும் நல்லதுக்குதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அகில அம்மா கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க இதை பார்த்தா ஆதி கடுப்பாகி ஏய் சும்மா சும்மா என் அம்மாவை கிஸ் பண்ணாதட்டி முதல்ல உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் மாமியார் மருமகள் மாதிரியாக இருக்கீங்க ரெண்டு பேரும் அக்கீலாம்மா டே ஏன்டா கண்ணு வைக்கிற ஆதி ஆமாம் இல்லைன்னா மட்டும் ரெண்டு பேரும் கொஞ்சாமலையாக இருக்க போகிறீங்க பார் ஏன் அத்தை நான் கொஞ்சம் தான் செய்வேன் அப்படின்னு மறுபடியும் அகிலா அம்மா கிஸ் பண்ணுறான் ஆதி நீ என்கிட்ட அடி வாங்க பாறை போரு உடனே பாரு அப்படின்னு வாயை கொண்டுக்கிட்டு திரும்பிக்கிறான் எல்லோரும் சிரிக்கிறாங்க எல்லோரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவகிட்ட சண்டை போட்ட பொண்ணு வந்து சக்தி முதுகிலே அடிக்கிறான் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க சக்தியும் ஏய் வாளு அப்படின்னு அந்த பொண்ணு தலையிலே கொட்டுறாரு எல்லோரும் அது யாருன்னு கன்ஃபியூஸாக இருக்காங்க பாரு அதை நோட் பண்ணி ஹே திவிமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் பார் அண்ணி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான் அந்த பொண்ணு பேர் திவ்யா சிஸ்டர் ஆஃப் சக்தி பார் அத்தம்மா இவ நேம் திவ்யா சக்தியோட சிஸ்டர் அகிலா ஓ ஓகே ஓகே எப்படிம்மா இருக்க திவி நான் நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்கள் அக்கீலாமா நான் ஃபைன்ரா ஷாமை பார்த்து ஷாம் எப்படி இருக்கீங்க ஷாம் நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க திவ்யாவும் சூப்பராக இருக்க மாமா அப்படின்னு ஷாம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான் ஷாம் ஸ்மைல் பண்ண உடனே அஞ்சும் ஷாம் முறைக்கிறான் ஷாம் முழிச்சிட்ருக்காரு பாரூ திவ்யாவாக எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் திவ்யா கண்ணு வேறு யாரையோ தேடுது இதை பார்த்தா தான் இதை பார்த்து அஞ்சு திவ்யா பார்த்து யாரை தேடுற உடனே பாரூ அவள் அவங்க மாமாவ தேடுறா போல திவ்யா வைக்கப்படுறான் பாரு சாரிடா திவ்யம்மா அவி லண்டனில் தான் இருக்கான் அவன் இன்னும் வரலையே எல்லாரும் கன்ஃபியூஸாக பார்க்க பார் குறும்பாக சிரிக்கிறான் சக்தி ஆமாண்டி அவன் வருவான் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் வரலை திவ்ய ரொம்ப சேட் அவள் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டா இதை பார்த்தா ஆதி அச்சோ திவிமா அவங்க சும்மா சொல்கிறாங்கடா திவி ஆதிக்கிட்ட வந்து அண்ணா நிஜமாவா அவி இங்கே தான் இருக்கிறாரா ஆதி ஸ்மைல் பண்ணிட்டே ஆமாடா அங்கே பாருன்னு கையை காமிக்கிறார் அங்கே அவி திரும்பி நின்றுட்டுருக்காரு திவிக்கு தெரியல திவி போய் ஆதியை லைட்டாக ஹாக் பண்ணி தேங்க்யூ அண்ணா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஓடுறான் மறுபடியும் ஓடி வந்து சக்திகிட்டே டேய் அம்மா உன்னை ஊருக்கு வர சொன்னாங்கடா டுமாரோ நீ கிளம்பு அப்படின்னு போய்ட்ரா சக்தி கன்ஃபியூஸா இங்கேன்னும் கம்பெனி ஃபுல் செட்டப் பண்ணியே முடிக்கல அதுக்குள்ளே எதுக்கு வர சொல்கிறாங்க பார் அவன் அவியை பார்க்க ஓடிட்டான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவா இரி அக்கிலாம்மா பார்வை பார்த்து குட்டிம்மா நான் எது பண்ணாலும் உன்னை நல்லதுக்குன்னு உனக்கு தெரியும்ல பாரு நீங்கள் என்ன வேணால் டெஸ் அண்ட் எடுங்க அகில அம்மா ஷாமுன்னு சொல்ல வர்றாரு சொல்ல வராங்க உடனே ஷாமு நானும் அதே தான் அதை சொல்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அக்கிலாம்மா சிரிக்கிறாங்க இங்கே திவி வேகமாக போய் அவி பின்னாடி நிற்கிறான் அவி அங்கே வேற யார்கிட்டே பேசிகிட்ருக்கான் திவ்யா அவி ஷோல்டரில் டேப் பண்ண அவ திரும்பி பார்க்குறான் திவ்யா ஷாக்ஸ் உடனே அவி ஹே டெவில் என்ன மறுபடியும் சண்டைக்கு வரையா போ உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இன்னொரு டெவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் போகிறேன்ப்பா அப்படின்னு போயிடுறான் திவ்யா ஷாக்காக நிற்கிறான் பார் அஞ்சியும் திவிகிட்ட போகிறாங்க பாரு ஹே திவி என்னாச்சு திவி அண்ணி நான் வரும்போதே அபி வம்பு இழுத்துட்டேன் ஃபஸ்ட்டு மீட்லேயே டெவில நேம் எனக்கு வச்சுட்டாரு அஞ்சு ஆஹா சூப்பர் பாரு அவனுக்கு ஒன்று தெரியலையா திவி இல்லையே பாரு சரி விடு பார்த்துக்கலாம் திவி நான் அவர்கிட்ட இன்னும் பேசவே இல்லையே நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் போகிறான் பார் அஞ்சு சிரிக்கிறாங்க அவி ஃபோனை நோண்டிட்டே இருக்கான் திவி நேராக போய் மறுபடியும் அவியை இடிக்கிற அவி ஏய் டவில் எப்போ பார்த்தாலும் என்னையே வந்து இடிக்கிற உடனே திவி ஹா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதான் உன்னை வந்து இடிக்கிறேன் அப்படின்னு அவி ஹிப்பை டிக்கில் பண்ணிட்டு சிரிச்சிட்டே போகிறேன் அவி துல்றான் பிசாசு எங்கேருந்து வந்தா இவ நினச்சிட்டே போகிறாரு அக்கிலாம்மா ஸ்டேஜில் போய் மைக் எடுத்துகிட்டு ஹாய் ஆல் ஐ ஆம் தேங்கிங் யூ ஃபார் த ப்ரெசன்ஸ் ஹியர் நவ் ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் சம் பர்சன்ஸ் டு யூ அண்ட் ஒரு சில கமிட்மெண்ட்ஸும் தரணும் ஆதி பட்டுமா ஷாம் அஞ்சு இங்கே வாங்க எல்லோரும் வராங்க அக்கிலம்மா ஆஸ் யூ ஆல் நோ ஹீ இஸ் மை எல்ட்ரஸ் அண்ட் ஆதித்யா பார்வை பார்த்து இஸ் மிஸ் பார்வதி பூபதி சூன் டு பி மிஸ்ஸஸ் பார்வதி ஆதித்யா பார் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா அவள் காதில் அக்கிலாமா சொன்னது அப்படியே எக்கோவில் கேட்குது அங்கே கிளாப் பண்ணுற சவுண்டு கேட்டு ரியாலிட்டிக்கு வந்து அகிலாமாவை பார்க்குறா அக்கிலாமாவும் ஓகேவானு ஐப்ரோஸை ரேஸ் பண்ணி கேட்குறாங்க பார் வைக்கப்பட்டு கீழே குணிஞ்சிக்கிறா ஆதி பார்வை பார்க்குறாரு பார்வும் ஓரக்கண்ணால் பார்க்குறா ஹாதி கண்ணடித்தவனே பாரு வைக்கப்படுறா அகிலாமா அஞ்சலியை பார்த்து ஷீ இஸ் மை டாட்டர் அண்ட் சூன் டு பி மிஸ்ஸஸ் அஞ்சலி ஷாம் அருண் அவி சக்தி எல்லோரும் விசில் அடிக்கிறாங்க ஃபுல்லாக கிளாப்ஸ் அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க வனஜாவும் மித்ராவும் மட்டும்தான் கோவமாக நிற்கிறாங்க வனஜா அணி மித்ரான்னு ஏதோ சொல்ல வரா அகிலாம முறைக்கிறாங்க வனஜா கப் சிப் சக்தி கிட்டே வந்து திவ்யா உன்னை விட்டுட்டு இருக்க முடியலன்னு அம்மா ஒரே அழுக கம்பெனி வேறு நீ இங்கே இன்னும் ஃபுல்லாக செட்டப் பண்ணலன்னு நான் சொல்லிட்டேன் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு உன் ஆசையை நிறைவேற்றிருக்காங்க நீ நாளைக்கு ஊருக்கு போ சக்தி அப்போ நீ திவி நான் இங்கே தான் காலேஜ் கண்டினியூ போகிறேன் பண்ண போகிறேன் பார்வணி என்னை இங்கேயே தங்க சொல்லி அம்மாட்ட பேசிட்டாங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க சக்தி ஓ சூப்பர் இவங்க பேசுகிறது அவி பார்த்துட்டு அவி சக்தியை பார்த்து மாமா ஏன் இந்த டெவில்கிட்டெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சக்தி கையை பிடிக்கிறார் உடனே திவி என் அண்ணன் கூட நான் பேசாமல் வேற யார்கிட்ட பேசுவேன் அவி மாமா அப்படின்னு சொல்ல அவி ஷாக் அவி மாமா நிஜமாவா சக்தியும் ஆ மண் அலையாட்டுறாரு அவி ஐயோ அவ்வளோ அழகாக இருந்த பொண்ணு ஏன் இந்த அஞ்சு வருஷத்தில் இப்படி டெவிலாக வளர்த்து வச்சுக்கிறீங்க உடனே திவி என்ன சொன்னேன் உன்ன அப்படின்னு போக அவி ஓடிட்டே பாய் டெவில் திவியும் சக்தியும் ஸ்மைல் பண்ணுறாங்க பார்ட்டி முடிஞ்சிச்சு சீன் ஷிஃப்ட் டு ஹால் வனஜா என்ன நீ மித்ரா கூட தானே முறை பொண்ணு ஆதிக்கு நீங்கள் என்னென்னா அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அகிலாமா என் ஆதிக்கு மனைவின்னா அது பார்வதி மட்டும்தான் இந்த அகிலாண்டேஸ்வரியோட மூத்த வருவங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க வனஜா அண்ணி மித்ராக்காவது நான் இருக்கேன் அம்மான்னு அவளுக்கு யார் இருக்கா பார் இதை கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா ஆதி கோவமாக ஏதோ சொல்ல வர்றாரு அதுக்குள்ள அவி என்ன சித்தி நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்க போல வனஜா என்ன உண்மையாக சொன்னால் மிரட்டுறீங்களா ஷாம் போய் வனஜா முன்னாடி நின்று என் தங்கச்சிக்கு அப்பான்ற இடத்துல நானும் அம்மான்ற இடத்துல அஞ்சும் நின்று எல்லாம் செய்வோம் இதுக்கு மேலே உங்கள் வாய் நீண்டுச்சின்னா பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன் உடனே வனஜா டேய் ஓம் கல்யாணத்துக்கு நீ தனியாக தான்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் வனஜா காட் டைட் ஸ்லாப் அது நம்ம ஐஷு தான் உடனே மித்ரா ஐஸ்வர்யா என்ன நீ வயசில் பெரியவன்ற கூட மரியாதை இல்லாமல் கை நீட்டுற என்ன அத்தை நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உடனே அக்கிலா மண்ண அக்கலா ஐஸ்வர்யா இருக்க போய் ஒரு அடியோடு விட்டான் நானாக இருந்தேன் ரெண்டு அடி வாங்கியிருப்போம் உங்கள் அம்மா ஐஷு நான் இவரை ஷாம் அண்ணன் தானே கூப்பிடுறேன் அப்போது என் அப்பா அம்மா இவங்களுக்கும் அப்பா அம்மா தான் ஷாம் அண்ணன் கல்யாணத்தில் என் அப்பா அம்மா தான் எல்லா சடங்கும் செய்வாங்க இதுக்கு மேலே என் அண்ணனையோ இல்லை பார்வையோ கஷ்டப்படுத்த நடத்தினீங்கன்னா இந்த மாதிரி அடி உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் மனசில் வச்சுக்கோங்க அஞ்சு ஹே மித்ரா உன் சொல்லி வை உன் அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தான் ஃப்யூச்சரில் அழுவ அவங்க கூடிய சீக்கிரம் பார்வதி ஆதித்யா ஆக போகிறவங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நின்று நடந்துருச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன் வனத்தாகிட்ட போய் சொடுக்கு போட்டு இவர் என் புருஷன் உங்களை மாதிரி ஒன்றும் யார் வாழ்க்கையும் அழிக்க நினைக்க மாட்டார் உங்களுக்கு உங்கள் பொண்ணையே சரியாக வளர்க்க தெரியல ஆனால் என் புருஷன் அவர் தங்கச்சியும் தம்பியும் ரொம்ப நல்லா வளர்த்துக்கிறாரு நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட கிளாஸ் போங்க தேவையில்லாமல் லூஸ் தனமாக பேசுகிறத விட்டுட்டு ரூமுக்கு போங்க ஏ மித்ரா கூட்டிகிட்டு போங்க அம்மாவை மித்ரா அம்மா வா போலாம் வனஜாவும் வரைச்சிட்டே போகிறாங்க அகிலாம்மா இதை பார்த்து நீங்கள் எப்போதும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் என் செல்லங்களா எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆதி மட்டும் வனஜா வனஜா மித்ரா ஸ்டெப்ஸில் ஏறி போகிறது முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ம் ஆதி ஏதோ பிளான் பண்ணுறாரா கெஸ் பண்ணுங்க என்னவாக இருக்குன்னு அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு அண்ட் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ரெண்டுத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அதில் வர எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்